ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போனால், உங்களோட உடலில் டெஸ்டோஸ்டரோன் குறைவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? வாங்க அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெஸ்டோஸ்டரோன் அப்படின்றது ஆண்களோட மிக முக்கியமான ஹார்மோன்கள். இது ஆண்களோட குணாதிசயங்கள், ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். டெஸ்டோஸ்டரோனோட அளவு இயல்பை விட குறையும் போது அது பல்வேறு விதமான அறிகுறிகள், பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதை பற்றி நான் இப்போது டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறைஞ்ச டெஸ்டோஸ்டரோன் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்னா, குறைஞ்ச டெஸ்டோஸ்டரோனோட பொதுவான அறிகுறிகள் ஒன்று, எப்போவுமே சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களோட ஆற்றலை குறைச்சி எப்போவுமே உங்களை மந்தமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். ஆண்களோட ஆரோக்கியமான செக்ஸ் ட்ரைவை பராமரிக்கிறதுக்கு டெஸ்டோஸ்டரோன் ரொம்பவே முக்கியமானதுங்க. இது குறையும் போது பாலியல் செயல்பாடுகள் ஆர்வம் குறையிறது, விரைப்புத்தன்மை குறையிறது, அப்புறம் விரைப்புத்தன்மை அடையிறதுல நிறைய சிரமங்கள் ஏற்படலாம். அப்புறம் இதனால் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு மனசோறு, வாழ்க்கையில் எது மீதும் ஒரு பற்று இல்லாமல் போகிறது, இது மாதிரி ஆகலாம். டெஸ்டோஸ்டரோன் தசை வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். உடலில் அதோட அளவு குறையும் போது தசையோட அளவு குறையிறது, வலிமை குறையிறது, உடற்பயிற்சி செஞ்சாலும் தசையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருக்கிறது, ரொம்பவே கஷ்டப்படுறது, வளர்ச்சிதை மாற்றம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு உடலில் கொழுப்போட அளவு அதிகரிக்கிறது நம்ம காண்ப முடியும். குறைஞ்ச டெஸ்டோஸ்டரோன் இருக்கிறதுக்கான பக்க விளைவுகள் என்னென்னா, எலும்போட அடர்த்தி அப்புறம் வலிமையை பராமரிக்கிறது டெஸ்டோஸ்டரோன் ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. குறைஞ்ச டெஸ்டோஸ்டரோன் அளவுகளால் ஆஸ்டியோபரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு பலவீனத்திற்கு வழிவகுக்கும். எலும்பு மஜ்ஜையில் ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டெஸ்டோஸ்டரோன் அளவு குறைஞ்சதுன்னா அது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை குறைக்க வழிவகுக்கும். குறைஞ்ச டெஸ்டோஸ்டரோன் அளவுகளால் இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களோட அபாயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுல இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் டெஸ்டோஸ்டரோன் அளவு குறையிறதால தூக்கத்தோட தரத்தை முற்றிலுமாக சீர்குலைக்கும். டெஸ்டோஸ்டரோன் அளவு குறைவாக இருக்கக்கூடிய ஆண்கள் நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, தூக்க கலக்கம், அப்புறம் தூக்கத்தோட தரம் சார்ந்த பிரச்சனைகளை கூட அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்களுக்கு உடலில் டெஸ்டோஸ்டரோன் குறையிறதால பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை முறையாக பராமரிக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அது தவிர ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டாலே டெஸ்டோஸ்டரோனோட அளவை குறையாமல் நாம் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த டெஸ்டோஸ்டரோன் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.